ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பைத்தனோட செகண்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பைத்தானோட க்ரியேட்டர் யார், யூசர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ பைத்தானோட க்ரியேட்டர் பார்த்திங்கன்னா கீடோ வேன் ரோசம் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். இவர் தான் வந்து பைத்தானோட க்ரியேட்டர். இது வந்து பைத்தான் வந்து 1991 ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பைத்தான் வந்து ஒரு இன்டர்ப்ரெட்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி இன்டர்ப்ரெட்டட் லாங்குவேஜ்னால் என்னன்றதை பார்ப்போம். ஸோ டூ டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்பைலர் யூஸ் பண்ணோம், இன்னொன்று வந்து இன்டர்ப்ரெட்டர் யூஸ் பண்ணோம். கம்பைலர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம சோர்ஸ் கோடு எழுதுவோம், அதை வந்து கம்பைலருன்ற ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து மெஷின் கோடு கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் அதை ரன் பண்ணி அவுட்புட் வரும். பட் இன்டர்ப்ரெட்டர் இருக்கிற லாங்குவேஜ் நம்ம பைத்தான் பேர்ல் மாதிரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சோர்ஸ் கோடு எழுதுறத லைன் பை லைனே வந்து இன்டர்ப்ரெட்டர் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். ஸோ சப்போஸ் 100 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுறீங்க, 100th லைனில் ஒரு பக் இருக்குது, ஒரு எரர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 99 லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த எரர் வருதுன்னே தெரியும். அது வரைக்கும் 99 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டே வந்துடும். ஸோ அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு வந்து மெயினாக லைட் வெயிட்டாக இருக்குது, எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது பைத்தான், பேர்ல் அந்த மாதிரி லாங்குவேஜஸ். ஸோ பைத்தான் வந்து அதோட எப்படி இருக்குது, அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் வெரி சிமிலர் டு சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் தெரியல, உங்களுக்கு சி ப்ரோக்ராம் தெரியலன்னாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்க்ராச்சிலேருந்து தான் பார்க்க போகிறோம். பைத்தான் ஆஸ் அ ரோபஸ்ட் லைப்ரரி, எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டு நாட் ரீ இன்வென்ட் த வீல்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து வீல் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அதை திரும்ப திரும்ப நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அது மாதிரி நிறையா லைப்ரரிஸ், நெட்ஒர்க்கிங்க்கு லைப்ரரி, ஆடியோக்கு வீடியோக்கு எல்லாத்துக்குமே லைப்ரரிஸ் வந்து பைத்தானில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணால் போதும். ஸோ நிறையா கோட் ரீயூசபிலிட்டி இருக்குது அங்கே. அதுக்கப்புறமா பைத்தான் எம்ஃபசைசஸ் கோட் ரீடபிலிட்டி. ஸோ பைத்தான் வந்து ரீடபிளாக கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட வே ஆஃப் ரைட்டிங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை வந்து இன்னொருத்தர் படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பைத்தான் இஸ் கம்பேட்டபிள் இன் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கேன் ரன் இன் மெனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், விண்டோஸ், லைனக்ஸ், எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் பைத்தானுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ எதுவும் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் தான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு எதுவுமே இல்லை பைத்தானில். ஸோ இப்போ பைத்தானோட யூசர்ஸ் பார்ப்போம். பைத்தான் வந்து வச்சு நீங்கள் வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், அப்புறம் டேட்டா பேஸஸோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட நீட் பொறுத்து நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் பைத்தான் யூஸ் பண்ணலாம். சே க்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, மொபைல் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்க்கு ஒரே பீஸ் ஆஃப் சோர்ஸ் கோடு எழுதி அதை ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ரன் பண்ண வைக்கலாம். அதுக்கும் நிறையா பைத்தானில் நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பைத்தான் வந்து டேட்டா பேசஸ் கூடையும் கனெக்ட் பண்ண முடியும். பைத்தான் வந்து யூஸ்ட் ஃபார் ஆட்டோமேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது சம் பர்டிகுலர் ரிப்பீட்டட் டாஸ்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். அப்புறம் டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எழுதலாம் பைத்தான் வச்சு. ஸோ பைத்தான் வந்து அதில் மட்டும் இல்லை, ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயங்கர ஹாட்டாக இருக்குது, அதனால தான் அதை நான் வந்து ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறாங்க, பிக் டேட்டாவில் யூஸ் பண்ணுறாங்க, மெஷின் லேர்னிங், ஃபேஸ் டிடக்ஷன், கலர் டிடக்ஷன், 3D கேட், அப்புறம் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். கன்சோல்னால் வெப் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கன்சோல் விண்டோவில் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் ஆகிறது. ஆடியோ வீடியோ ஏதோ ஒரு நியூஸில் கூட போட்டிருந்தாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் கூட பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இமேஜ் ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே வந்து பைத்தான், என்ன ஃபீல்டு இருக்கோ அதில் இப்போ பைத்தான் வர ஆரம்பிக்குது. ஸோ படிச்சிங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராமில் இறங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.